என் பேர் விவேக். நான் ஒரு மெரைன் அக்வாரியம் மேனேஜர். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 15 இயர்ஸாக வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வச்சுருந்தேன். அப்புறம் அந்த ஃபைண்டிங் நீமோ அண்ட் ஃபைண்டிங் டோரி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த மெரைன் அக்வாரியம் மேலே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கடுத்து இந்த டூ இயர்ஸாக நான் அந்த அக்வாரியம் வச்சுருக்கேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோரல்ஸ்லேருந்து லைவ் ராக்ஸ்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இதுவரைக்கும் வந்து நார்மல் ஃபிஷ் ஒன்லி டேங்க் தான் வச்சுருக்கேன். இந்த சேனல் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, நிறைய அக்வாரியம் வச்சுருக்கவங்க பார்த்துருக்கேன், எல்லாருமே வந்து ரெடிமேடாக ஆல்ரெடி இருக்கிற செட்டப் வாங்கி தான் வச்சுருக்காங்க. பட் அந்த செட்டப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் எப்படி மெரைன் அக்வாரியம் ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக சீப்பாக பண்ணலான்றதுக்காக தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, நான் இப்போ ஒரு நானோ டேங்க் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த எப்படி வீட்டிலே வந்து சீப்பாக வந்து நம்ம கண்ணாடி கடையில் போய் ஒரு அளவு கொடுத்து எப்படி கிளாஸ் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்லேயே வந்து செய்யலாம் அப்படின்றதான் இந்த சேனலோட டார்கெட்டு. இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு 2 ஃபிட் டேங்க்கு. இதோட மொத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 தான் வந்துச்சு. இதுவே வந்து நம்ம கடையில் வாங்கியிருந்தோம்னா வந்து எப்படி ஒரு 7000 to 8000 வரும். அதனால தான் நான் இப்போ வந்து நானோ டேங்க் ரெடி பண்ணுறேன். நான் போட போகிற வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நானோ டேங்க் எப்படி ரெடி பண்ணலாம், அதுக்கடுத்து வந்து எப்படி சால்ட் ஆட் பண்ணலாம், தண்ணியில் சால்ட் எப்படி மிக்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரி சால்ட்டை வந்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ணலாம், அதுக்கடுத்து வந்து சால்ட் ஆட் பண்ணதுலேருந்து எப்படி வந்து நம்ம வந்து நைட்ரிஃபிகேஷன் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கடுத்து எப்படி லைட்ஸ் ஆட் பண்ணலாங்கிறது என்னோடய அடுத்த அப்டேட்ஸாக இருக்கும். நார்மலாக இப்போது லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமோன் டேங்க்கோ இல்லை ஃபிஷ் ஒன்லி டேங்க்குக்கு வந்து லைட்ஸ் தேவைப்படாது. பட் அனிமோன் வச்சுருக்க அனிமோன் வந்து கம்ப்ளீட்டாக லீகல் தான் இந்தியாவில். ஸோ வந்து அனிமோன் டேங்க்குக்கு நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 90 watts லைட்டாக தேவைப்படும். மினிமம் 60 watts லைட்ஸ், ஒரு 60 watt லைட் வச்சிங்கன்னா தான் வந்து ஏதோ சர்வைவ் ஆகும். பட் வந்து ஹாப்பியாக இருக்காது அனிமோன். ஒரு 90 watts லைட் வச்சிங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும் அனிமோன்னு. பட் 90 watts லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது மார்க்கெட்டில். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, இந்த மேக்ஸ்பெக்டு, அப்புறம் ஜெட்லைட்டு, ஃப்ளூவல், இந்த மாதிரி லைட்ஸ்லாம் இருக்குது, பிளாக் பாக்ஸு. இந்த லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸு வந்து வீட்டில் வைக்கவே முடியாது. எப்படி நம்ம அதுவும் எப்படி நம்ம ஈஸியாக செய்யலாம் அப்படின்றதான் போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன். நம்ம வீட்லேயே இந்த லைட்ஸில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், 90 watts லைட்டு, அதிகபட்சமாக ஒரு 6000-7000 to 8000 நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அதுதான் இந்த நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறேன். மெரைன் அக்வாரியம் பற்றி தெரியாதவங்க, பட் வந்து அந்த மெரைன் அக்வாரியம்க்கு வந்து எவ்வளோ பேர் வந்து பிடிக்கும், ஆனால் எப்படி செய்யணும்னு தெரியாது, அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஒரு டேங்க் எப்படி ரெடி பண்ணலான்றது நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். எனக்கு ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி ஃபார் மெரைன் அக்வாரியம் லவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து சிலிக்கான் கிளியர் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் ஹார்ட்வேர் இல்லைன்னா வந்து நார்மல் ஹார்ட்வேர் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ்னு போட்டிருக்க ஷாப்லேயே எல்லாமே சிலிக்கான் கிளியர் கிடைக்கும். மோஸ்ட்லி நல்ல பிராண்டாக வாங்கிக்கோங்க, லைக் டவ் கார்னிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பிராண்டாக வாங்கிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா வந்து 4 edges வந்து ஒரு ஒயிட் கலர் டக் டேப்பால் கவர் பண்ணிகிட்ருக்கேன். இது ஏன் அப்படி பண்ணுறேன்னா வந்து சிலிக்கான் எஜ்ஜஸில் ஒட்டும் போது வந்து அப்படி ஒரே கோட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால தான் அப்படி வச்சுருக்கேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு நாலு கிளாஸ் கவர் பண்ணிட்டேன். ஸோ ஃபிஃப்த் கிளாஸ் தான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டெமோ காமிச்சேன். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போது ஒரு ஒன் சைடு வந்து கிளாஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே வந்து சிலிக்கோன் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பேஸ் இது, ஒரு நம்ம அக்வாரியம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த எண்டு வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு க்ரிப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலே வந்து உங்களுக்கு லீக் ப்ரூஃபாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன் சைடு கிளாஸ் ஒட்டிட்டு இன்னொரு கார்னர் வந்து ஒட்டிடுவேன். ஸோ ஸ்டேபிளாக நிற்க நின்றுச்சுன்னா அடுத்த ரெண்டு கிளாஸையும் ஒட்டுவேன், இல்லைனா வந்து கொஞ்சம் திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி ஸ்க்ராச் பண்ணிட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்ல சீக்வன்ஸாக க்ளூ அப்ளை பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ நான் வந்து இதை ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து நான் தேவைக்கு அதிகமாகவே க்ளூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போதே கொஞ்சம் மேலே வந்து வந்திருக்கும். ஸோ அதை நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஈவனாக வந்து கையில் வச்சு லைட்டை அப்படியே வந்து பரப்பி விட்டேனாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும். ஸோ இதனால் வந்து அந்த ஒயிட் கலர் டேப் வந்து நடுவில் இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரைட் லைனாகவே தெரியும் அந்த ப்ளூ. ஸோ நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமே வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி ஒரு சைடு ஒட்டிட்டு இப்போ இன்னொரு சைடு ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ரெண்டு கார்னருமே வந்து ப்ராப்பராக ஸ்டாண்டாகி நின்னாலே போதும். ஸோ அடுத்த ரெண்டு கார்னர் ஈஸியாக ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எப்படி கொஞ்சம் ஒட்டும்போது கொஞ்சம் நானும் இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு லீக் ஆச்சு. ஐ மீன் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி சொல்கிறேன், அதுக்கடுத்து எனக்கு இது போட்டு பழகிருச்சு. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நார்மலாக நீங்கள் க்ளூ வந்து அப்ளை அந்த சிலிக்கோனை வந்து அப்ளை பண்ணிட்டு டூ மினிட்ஸ் நீங்கள் விட்டாலே போதும், அது நார்மலாக க்யூர் ஆயிரும். பட் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து முடிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நான் ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா வந்து ஃபோர்த் சைடு வந்து ஓட்ட போகிறேன். த்ரீ சைட்ஸுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அவுட் சைட் ஆஃப் தி கிளாஸ் வந்து நான் வந்து சிலிக்கான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃபோர்த் வந்து நான் வந்து கரெக்டாக வைக்கும் போது வந்து அந்த எஜஸோட நீட்டாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு காமிச்சாலே புரியும், பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. ஸோ நார்மலாக ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்து நான் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா லேயர் கொடுக்குறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ளஸ் வந்து லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். உள்ளே அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக நான் பண்ணுறது வந்து டூ ஃபீட் டேங்க்கு 8mm கிளாஸ். ஸோ வந்து ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வாட்டரோட ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான் வந்து எல்லா ட்ரெஸ்லேயும் வந்து இன்னும் ஜாஸ்தியாகவே ப்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். நார்மலாக மெரைன் அக்வேரியம் பார்த்தீங்கன்னா வந்து பேக் சம்ப் இல்லைன்னா வந்து எக்ஸ்டர்னல் சம்ப் யூஸ் பண்ணுவாங்க. பட் சம்ப்புங்கிறது ரொம்ப மேண்டேட்ரி ஃபார் என் மெரைன் அக்வேரியம். எனக்கு ஸ்பேஸ் அதிகமாக இல்லாததுனால நான் வந்து பேக் சம்ப்பே போயிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி கண்ணாடி கடையில் வாங்கும் போதே வந்து இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ரெண்டு ஹோல்ஸ் ட்ரில் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஒன் சைடு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு எதுக்குன்னா வந்து வாட்டர் வந்து சம்ப்லேருந்து வெளியே வர்றதுக்கு, இன்னொரு சைடு வந்து வாட்டர் வந்து உள்ளே போகிறதுக்கு. அண்ட் வந்து நான் வந்து நடுவில் வந்து ஒரு மூணு பார்ட்டிஷன் மாதிரி பிரிக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக நான் வந்து சம்பரியை ரெடி பண்ணிட்டேன். பேக் சம்பியும் மூணு பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கேன். ஒரு பார்ட்டிஷன் வந்து இன்ஃப்ளோ, இன்ஃப்ளோவில் வந்து ஸ்கிம்மர் ரன் பண்ணுவேன். நடுவில் வந்து சாட்டிவோ இல்லைன்னா மேக்ரோவால்கியை வந்து வளர்க்குறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். அண்டு தேர்ட் வந்து அவுட்ஃப்ளோ, அதில் தான் வந்து ஃபில்டர் மீடியாஸ்லாம் வைக்க போகிறேன். ஏன்னா வந்து பெனிஃபிஷியல் பேக்டீரியாலாம் வந்து இதில் ஃபில்டர் மீடியாவில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். இன் ஃப்யூச்சர் வந்து மெரைன் அக்வேரியம் பற்றி இன்னும் என்னென்னலாம் வந்து பண்ணலாம் அப்படின்றது ஃப்யூச்சர் வீடியோஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.